கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு முஸ்லீமுக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படம் இன்று ரிலீஸ் செய்வதால் அதை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். தொடர்ந்து இது போன்ற திரைப்படம் புர்காங்கிற திரைப்படம் பர்கானாங்கிற திரைப்படம் இப்படியான முஸ்லீமுக்கு எதிரான முஸ்லீமுடைய கலாச்சாரத்துக்கும் இந்த திரைப்படத்துக்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. தொடர்ந்து முஸ்லீம்களை ஒரு தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை ஆதரவு அளிப்பது என்பது மிக மனவேதனை அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால் சமீபத்தில் பிபிசியினுடைய ஒரு ஆவணப்படம் தி மோடிங்கிற ஆவணப்படம் வெளிவந்தபோது தடை செய்தார்கள். ஆனால் இது கேரள அரசு இந்த திரைப்படத்துக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இந்த வேளையில் தமிழக அரசு கண்டனம் தெரிவிக்காமல் திரைப்படத்தை தடையும் செய்யாமல் திரைப்படம் வெளியிடுவதற்கு அனுமதி அளித்திருப்பது மிக மனவேதனை அளிக்கின்றது. இது போன்ற திரைப்படங்களை வெளியிடுவதற்கு தமிழக அரசு அனுமதி கூடாது. காரணம் என்று சொன்னால் இது கலவர உத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம். தொடர்ந்து முஸ்லீம்களை வன்மையாக அதாவது கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலே தொடர்ந்து திரைப்படத்தை எடுத்து வருகிறார்கள். இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். இந்த திரைப்படத்தில் வந்து முஸ்லீம்கள் வந்து பழகக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்களோட பழகக்கூடியவர்களை அவர்கள் பழகி இஸ்லாத்துக்கு மாற்றி அவர்கள் வேறு நாட்டுக்கு அந்த நபர்களை விற்பதாக இந்த திரைப்படத்தினுடைய கதை அம்சம் வந்திருக்கின்றது. முஸ்லீம் தீவிரவாத சிந்தனையோடு இந்த முஸ்லீம்கள் செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு கதைபாத்திரம் இந்த திரைப்படத்தில் இருப்பதால் இது முஸ்லீமுடைய நடைமுறை பழக்க வழக்கம் அல்ல. முஸ்லீம்கள் பொதுவாகவே இந்தியாவில் அது குறிப்பாக தமிழகத்தில் பாதிக்கப்படக்கூடிய இந்துவாகவும் கிறிஸ்துவாகவும் ரத்தம் கொடுக்கிறார்கள், கல்வி உதவி செய்கிறார்கள், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உடனே ஓடோடி போய் அவருக்கு உணவு கொடுக்கிறார்கள். இப்படியான நடைமுறை பழக்க வழக்கம் மாமான் மச்சான் என்கிற பழக்க வழக்கத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை அவருடைய பழக்க வழக்கத்துக்கு மாற்றமாக இல்லாத ஒரு செய்தியை இருப்பதாக சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம்.